தட் வி ஹவ் டன் இங்கிலீஷில் வந்து பண்ணது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணும்னா பாருங்கள் ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் சம்மரி ஆஃப் யுலீசஸ் ஸோ யுலீசஸ் அப்படின்ற கேரக்டர் யார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த போயம் ஃபுல்லாகவே அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எழுதுறது யார் அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபுல் டெனிசன் ஹி வாஸ் போர்ன் இன் ஆகஸ்ட் நை எயிட்டீன் எயிட்டீன் நாட் நைன் அண்ட் ஹி வாஸ் பாஸ்ட்டு வின் எயிட்டீன் நைன்ட்டி டூ இவர் ஒரு பிரிட்டிஷ் போயட் அண்ட் இஸ் லாரியட் எந்த ஸ்டேஜ் லாரியேட்டா இருந்திருக்காருன்னு பார்த்தா விக்டோரியன் நேரலா அண்ட் ட்ரமாட்டிக் மோனோலாக் ரைட்டிங்க்கு ரொம்பவே பாப்புலரைஸ் ஆன பர்சன் கமிங் டு தி போயம் செவன்ட்டி லைன்ஸ் இருக்குது பிளாங்க்வெர்ஸ் போயம் யுலீசஸ் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டரை வந்து மையமாக கொண்டு இருக்குது அண்ட் வந்து ட்ரமேட்டிக் மோனோலாக்லாம் இருக்குது இந்த போயம் த்ரீ டிவிஷன்ஸாக பிரியுது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தன்னுடைய அட்வென்ச்சர்ஸ்க்காக எப்படி ரூலிங் பவரை லூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றியும் செகண்ட் வந்து அந்த ரூலிங் பவரை டெலிமேக்கஸ் கிட்ட ஒப்படைச்சதையும் தேர்ட் வந்து தன் கூட வந்த செயலர்ஸ்க்கு அவர்கிட்ட வந்து இருக்க அட்வைஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த போயமாக பிரிஞ்சிருக்கு இந்த ட்ரமேட்டிக் மோனோலாக் ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரமேட்டி சைஸ் ஒரு விஷயத்தை வந்து கண்ணுக்கு முன்னாடி இமேஜாக கொண்டு வர்றதுதான் ட்ரமேட்டி சைஸ்னு சொல்லுவோம் மோனோ அப்படின்னா சிங்கிள் ஸோ லாக் ஸ்பீச் ஸோ ஒரு பர்சன் எப்போயோ பாஸாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நேரேட் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு இமேஜல் விர்ச்சுவல் இது மாதிரி சொல்கிறது தான் ட்ரமாட்டிக் மோனோலாக் சிங்கிளான பர்சன் தான் பேசுவாங்க சிங்கிள் ஸோ கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கோம் அதுவே ஸ்பீக்கர் வந்து ஒருத்தர் தான் இருப்பார் பட் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க அங்கே அவங்க எதுவும் பேசவும் மாட்டாங்க அண்ட் பிளாங்க் குவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தா ரைமிங் ஸ்கீம் படிச்சிருப்போம் ஏபிஏசி அந்த மாதிரி நிறைய ரைமிங் ஸ்கீம்ஸ் படிச்சிருப்போம் அந்த ரைமிங் ஸ்கீமே இல்லாத ஹுவர்ஸ் தான் பிளாங்க் ஹுவர்ஸ் அண்ட் யுலீசஸ் யார் இந்த யுலீசஸ்

அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னாலே ஹி ரிக் கொஸ்ட் ஃபார் அட்வென்ச்சர் லைஃபை விட அட்வென்ச்சர்ஸாக ரொம்பவே பெருசாக மதிக்கவர் இவருக்கு வார் ஹீரோ அப்படின்ற பேரும் இருக்குது ஏன்னா ட்ரோஜன் வார் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆக ட்ரோஜன் வாரில் தன்னுடைய லைஃப்பை கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்காரு அண்ட் இவருடைய சன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா டெலிமேக்கஸ் ஒய்ஃப் வந்து பெனிலோ ஸோ லெட்ஸ் ஃபார் தி சம்மரி யுலிசஸ் வந்து வீட்லயே ஸ்டே பண்ணிவிட்டு தன்னோட வீட்லேயே இருக்கிறதுல ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்கு அதுவும் ஒரு வேலிடான பாயிண்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து போய் ஓஆர் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போதான் ரிட்டன் வீட்டுக்கு வராரு ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தா தான் கிளம்பும் போது கை குழந்தையாக இருந்த டெலிமேக்கர்ஸ் இப்போ நல்லா வளர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஒய்ஃபும் வந்து ஓல்டான மாதிரி இருக்குது இவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போய் வந்ததுனால இவருடைய ஓல்ட் ஓல்டேஜ் இருக்குது தெரியலை பட் அவங்க ஒய்ஃப் வந்து ஓல்டாகவே ஐடலாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதே மா அது மட்டும் இல்லாமல் நிறைய சூட்டர்ஸ் வந்து யுலிசஸ் இறந்துட்டாரு அப்படின்றதுனா நினச்சிக்கிட்டு இவங்க பெனிலோப்பை வந்து கிங்டம்காக கல்யாணம் பண்ணிக்க வராங்க ஸோ அவங்களாம் அந்நேம்டு மாஸ் பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு அவங்க எல்லாரையுமே வந்து கொல்லணும் பனிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்போ இருக்க வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு அண்ட் இ ஹஸ் ஆல்சோ என்ஜாய்டு ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு செயலராக ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணி போகிறது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரொம்பவே பெருமையாக சொல்கிறாரு அண்ட் ஈ லவ்ஸ் இட் ஈ ஹேட் அ பேஷன் ஃபார் இட் அண்ட் அவரையும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் எவ்ரி ஒன் எல்லாம் இந்த உலகத்தில் ரோம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு சிம்பிளாக இருக்கார் அப்படின்றதையும் சொல்கிறாரு அண்ட் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் இது எல்லாமே வந்து அவருக்கு எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் நிறைய லிவிங்கையும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் இது எல்லாத்தையுமே பார்த்துருக்காராம் அண்ட் தே ஹாவ் ஆல்சோ எக்ஸ்போஸ்ட் ஹிம் டு டிலைட் ஆஃப் பேட்டில் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டும் வந்திருக்காராம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹெலென்காக நடந்த ஃபோர்டீன் ஆர் ட்ரோஜன் வார் ஸோ அதில் இவர் கூட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஈவன் காட் அண்ட் காடர்ஸ் கூட வந்து இவர்கிட்ட இவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த வாரில் காட் காடஸ் கிரேட்லி மென் கிரேட் வாரியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாரு தான் இது வரைக்கும் போன அட்வென்ச்சர்ஸ் வார் பார்ட்டிசிபேட் பண்ண வார் ட்ராவல் அவர் என் என்கவுண்டர் பண்ண எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஐக்கான் அதாவது ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்கான் அது யார் அப்படின்னா அவர் தான் சொல்கிறார் ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மேட் எல்லாம் நான் இது வரைக்கும் லைஃப் சந்தித்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு மெயின் ஐக்கான் நான் தான் நான் அதில் ஒரு அங்கமாக இருந்திருக்கேன் அண்ட் ஸ்டில் ஹி வாண்டட் டு ட்ராவல் டு தி மார்ஜின் ஆஃப் க்ளோப் ஸோ க்ளோபோட எண்ட் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணணும் அண்ட் பண்ணாலும் இ ஹஸ் நாட் எட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க் அண்ட் ஃபீட் இன்னும் வந்து நான் வந்து ஃபேடும் ஆகலை அதே மாதிரி ஸ்ட்ரிங்கும் ஆகலை இன்னும் நான் வந்து அட்வென்ச்சர்ஸை வந்து டயட்லெஸ் இல்லாமல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் இ டிக்ளர்ஸேட் ஒரு இடத்துலையே ஸ்டே பண்ணிட்டுருக்கிறது வந்து ஒரு போரிங்கான ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு இடமா நான் போய் ஒவ்வொரு இடமா ஷைன் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும்னு சொல்கிறாரு ஸ்வாட் ஸோ ஒரு ஸ்வார்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ரெஸ்ட் ஆகிடுமோ அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங்கும் வந்து எந்த அட்வென்ஜர்ஸ் எதுவுமே லைஃப்பில் இல்லாமல் இருந்தால் அவனோட லைஃப் வேஸ்ட் ஆகிடும் அந்த ஸ்வாட் தன்னுடைய ஷைனிங்னஸை வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இந்த மேனும் வந்து தன்னுடைய நாலேஜ் தனக்கான ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணிவிடுவான் ஒரு இடத்துல எழுந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு லைஃபோட ஒரு சிம்பிள் திங் மாதிரி இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா அட்வென்ச்சர் சீம்ஸ் டு பி ஹிஸ் பிரெத் என் லைஃப்போட பிரெத் வந்து அட்வென்ச்சர் ஸோ ஐ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் தேட் லைஃப்பில் வந்து நாவலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க வரைக்கும் நான் ஒவ்வொரு இடமா போய் அட்வென்ச்சர்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் என்னென்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவரோட ஸ்பிரிட் வந்து ஒரு விஷயத்துக்காக லாங் இருக்கான் என்ன அப்படின்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் டுவெண்ட்டி இயர்ஸ் வார் முடிஞ்சு வந்திருக்காரு ஐ மீன் டுவெண்ட்டி இயர்ஸ் வார் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முடிஞ்சு வந்திருக்காரு இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காராம் டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார் ஸோ சிங்கிங் ஸ்டார் மாதிரி ஐ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் எப்போயுமே வந்து வளர்ந்துட்டே போகணும் என்னோடய நாலேஜும் என்னுடைய விஸ்டமும் வந்து வளர்ந்துட்டே போகணும் அதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்கக்கூடாது அப்போ நம்ம யோசிப்போம் கண்ட்ரி யார் ரூல் பண்ணுவாங்க ஐலாண்டை யார் ரூல் பண்ணுவான்னு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஈ ஸ்பீக்ஸ் அபவுட் இஸ் லவபிள் சன் டெலிமேக்கஸ் ஸோ டெலிமேக்கஸ் வந்து ஒரு பெரிய சக்ஸஸர் ஒரு பெரிய கிரேட் ஹீரோ திஸ் இஸ் மை சன் மைன் ஓன் டெலிமேக்கஸ் டு ஹூம் ஐ ஹவ் திஸ் கேப்டர் அண்ட் தி ஐசில் ஸோ இவர் வந்து டெலிமேக்கஸ் என் பையன் ரொம்ப போல்ட் தன்னுடைய மக்கள்கிட்டையும் அது மட்டும் தன்னுடைய மதர்கிட்டேயும் ரொம்பவே லவ்வாக இருக்கான் ரொம்ப கேரிங்காக இருக்கான் எந்த காட் எந்த காடஸ் யாருக்கு எப்படி ப்ரைஸ் பண்ணணும் எந்த ஆன் சிஸ்டர்ஸ் யார் எப்படி இருப்பாங்க அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சவனாக இருக்கான் ஸோ என்னோடய கிங்டம் ரூல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் டெலிமேக்கர்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ தன்னுடைய பையன் மேலே இருக்கக்கூடிய ஒரு லவ் அண்ட் தன் பையன் எப்படியெல்லாம் ரூலராக இருக்கான் எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக இருக்கான் காட்கு எவ்வளோ டிவோஷனாக இருக்கான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் ஐலாண்டையை கவர் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட்டும் அவன்கிட்ட இருக்குது அவன் வந்து இந்த நாட்டை ரூல் பண்ணுறது அவனோட வேலை அதை அவன் பார்த்துக்கட்டும் என்னோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அட்வென்ச்சர்ஸ் ஸோ அட்வென்ச்சர்ஸ் போகிறத நான் பார்த்துக்கிறேன் ஹி ஒர்க்ஸ் இஸ் ஒர்க் ஐ மைண்ட் ஸோ ஃபைனல் ஸ்டாண்டாக தான் வந்து மெரைனஸ் தான் கூட இருக்க மெரைனஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஹி ஹாஸ் பின் ஒர்க்கிங் அண்ட் ட்ராவலிங் தான் லைஃப் ஃபுல்லாகவே அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் நிறைய வெதரி ஸ்டார்ஸை பார்த்துருக்காராம் நிறைய சிக்கல்களை பார்த்துருக்காராம் எல்லாம் கடந்து போனால் ஒரு ப்ளெஷர் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு அண்ட் யூ ஆல்சோ சேஸ் தட் நம்ம ஓல்டாக இருக்கலாம் ஸோ ஓல்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்னும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பொட்டான்சியல் அப்படியே தான் இருக்குது ஸோ லாங் டே வேன்ஸ் ஸோ நம்ம இன்னும் வந்து ஹானரபுளாக ஒரு விஷயத்த நோபலாக கற்றுக்கணும் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஜ் வந்து எப்போயுமே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தடை கிடையாதுன்னு ஸோ அதை தான் இங்கே சொல்றாரு அண்ட் இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது லேட் தான் ஆனால் ரொம்ப லேட் கிடையாது நம்ம இப்போ கூட போய் ஒரு நியூவர் வேர்ல்டை கண்டுபிடிக்கலாம் இட்ஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூ வேர்ல்டு இப்போயும் ஒரு நியூ வேர்ல்டை கண்டுபிடிக்கலாம் அண்ட் இவருடைய கோல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பியாண்ட் சன் செட் ஸோ கிரீக் மெத்தாலஜி அக்கார்டிங் டு ஹோமர் வந்து என்னென்னா சன் வந்து இட் சிங்க்ஸ் இன் தி வெஸ்டர்ன் சைட் ஸோ ஓஷனல் வெஸ்டர்ன் சைடில் சிங்க் ஆகுமா அந்த மாதிரி அதையும் தாண்டி போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் மேபி நம்ம திருப்பி நம்மளோடைய பிளேஸ்க்கு போகிறோமோ இல்லையோ இந்த அட்வென்ச்சரில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் ஸோ ஹாப்பி இசில்ஸ் அப்படின்றத வந்து என்ன சொல்கிறேன் இங்கே பேரடைஸ் ஒரு பெரிய பேரடைஸாக ரீசல்ஸ் அப்படின் இத்தாகாவை குறிக்கிற பிளேஸ் அண்ட் ஆக்சுவலேஸ் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் வாரியரும் இருக்காராம் அவர் வந்து ஹி வாஸ் பிலீவ் டு பி டேக் என் ஆஃப்டர் டெத் ஆஃப்டர் டெத் வந்து சன் தாண்டி போயிருக்கான்னு ஒரு பிலீவ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம போகலாம் ஸோ இறந்தால் கூட அது எவ்வளோ ஒரு ப்ரௌடாக வந்து பேசுகிறாரு அப்படின்றது இதில் பார்க்கலாம் ஸோ நமக்கு டெத் வந்து கிட்ட தான் இருக்குது பட் அந்த டெத் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது என் லைஃப்க்கான மீனிங் இன்னும் வரலை ஸோ அதை நான் அச்சீவ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு மராயனசர் சொல்கிறாரு என்ன தான் நம்ம யூத்தில் இருந்த மாதிரி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் வி ஹாவ் தி வில் பவர் ஸோ அந்த வில் பவரை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் லாஸ்ட் லைன் தான் வந்து இந்த ஃபுல் போயம்க்கு ஒரு மெயின் ஒரு தீம் கோர் பாயிண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டு ஸ்ட்ரைப் ஸ்ட்ரெயப்னா ஸ்ட்ரகிள் டு சீக் என்ன சீக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு ஃபைண்ட் வாட் வீ ஹேவ் டு ஃபைண்ட் திஸ் நியூ பிளேசஸ் டிஸ்கவர் நாலேஜ் ஒவ்வொரு நாலேஜும் வந்து இருக்குது அதில் வந்து டிஸ்கவர் பண்ணணும் அண்ட் நாட் டு ஈடு யாருக்காக அதை ஈல் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா வழியில் ஒரு தடை வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலோ அந்த பிரச்சனைக்காக நம்மளுடைய ஸ்ட்ரகிள் நம்மளுடைய நாலேஜ் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்க இருந்தது எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து ஐ ரிப்பீட் யூ அகேன் இந்த வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னாலோ இல்லை வந்து ஃபுல் சம்மரையும் வந்து டீட்டெயில்டாக லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் ப்ளீஸ் டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் Thank you.